தங்கள் கூட்டணிகள் எப்படியும் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நிதி மையத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று கடந்த ஒரு மாதமாகவே திமுக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டது. கடந்த மாதம் மத்தியில் வலது காலில் சிறிய ஆபரேஷன் செய்து கொண்டு வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையிலும் திமுக அவருக்கு ரகசிய தூது அனுப்பி தூண்டில் போட்டு வந்தது. இதற்காக ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் இணைப்பு பாலமாக செயல்பட்டுள்ளார். கமலை அவர் பலமுறை சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஒரு கட்டத்தில் 21 சீட்டுகள் என டீல் பேசி முடிக்கப்பட்டதாகவும் திமுக தரப்பில் இருந்து ஊடகங்களுக்கு தகவல்கள் கசியவிடப்பட்டது. ஆனால் நடிகர் கமலோ 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் விடாப்பிடியாக இருந்துள்ளார். மக்கள் நீதி மையத்துக்கு கமல் கேட்கும் தொகுதிகளை கொடுத்துவிட்டால் அதைவிட அதிகமான இடங்களை காங்கிரசுக்கு கொடுக்க வேண்டிய நெருக்கடி திமுகவுக்கு உருவாகும். அல்லது கூட்டணியில் இருந்து காங்கிரஸை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதேபோல் திமுகவாலும் குறைந்தபட்சம் 170 தொகுதிகளில் போட்டியிட முடியாத சூழல் உருவாகும். இப்படி இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்தபோதே கமல் கடந்த வாரம் கூட்டிய பொதுக்குழு கூட்டத்தில் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் திமுகவை மிக கடுமையாக தாக்கி பேசினார். அந்த நிலையிலும் கூட கமலுடன் ரகசிய பேச்சு நடத்துவதை சபரீசன் கைவிடவில்லை. தொடர்ந்து தூண்டில் போட்டுக்கொண்டே இருந்தார். திமுக தன்னிடம் பேசியதை தற்போது கமல் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இப்படி கமல் கட்சியை இழுப்பதற்கான முயற்சிகள் கைகூடாமல் தாமதமாகிக் கொண்டே போனதால் திமுகவில் தொகுதி பங்கீடு பேச்சுகள் முறைப்படி நடக்காமல் ஜவ்வாக இழுத்து கொண்டே போனது. திமுக தலைவர் ஸ்டாலினும் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரும் மக்கள் நீதி மையத்தை திமுக அணிக்குள் கொண்டு வரும் முடிவை தற்போது கைவிட்டுள்ளனர். பிரசாந்த் கிஷோர் ஆலோசனைப்படி திமுக கூட்டணிகள் காங்கிரசுக்கு 25 சீட்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 8 தொகுதிகள், மதிமுகவுக்கும் விசிகவுக்கும் தலா 6 இடங்கள், முஸ்லீம் லீக்கிற்கு 4 இடங்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 3 சீட்டுகளும் ஒதுக்கீடு செய்ய ஸ்டாலின் முடிவெடுத்து இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வகையில் 60 சீட்டுகள் போய்விடுகின்றன. இது தவிர திமுக கூட்டணியில் உள்ள சிறு சிறு கட்சிகளான இந்திய ஜனநாயக கட்சி, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழக விவசாயிகளின் கட்சி ஆகியவற்றுக்கு தலா 1 தொகுதி என 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த 4 கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்பதால் திமுக 174 இடங்களில் தனித்து களம் காணும் வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. ஆனால் தொகுதி பங்கீடு பேச்சு தொடங்கும் போது திமுகவிற்கு சில சீட்டுகள் குறைய வாய்ப்புண்டு. குறிப்பாக காங்கிரசிற்கு இன்னும் அதிக தொகுதி கொடுக்க நேர்ந்தால் சிக்கல்தான் ஏற்படும். அதே நேரம் தான் கேட்கும் தொகுதிகளை திமுக ஒதுக்காது என்பது தெரிந்ததால் என்னவோ தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் போட்டியிட விரும்பும் தனது கட்சியினரிடம் விருப்ப மனுக்கள் பெறுவதை கமல் தொடங்கிவிட்டார். அதே நேரம் வலுவான 3வது அணி அமைக்கும் முயற்சியிலும் தீவிரமாக அவர் இறங்கியுள்ளார். இதற்காக ஓபிசியின் ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ், சிவசேனா போன்ற தேசிய கட்சிகளை தனது தலைமையின் கீழ் ஒரே குடைக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை கமல் தொடங்கியுள்ளார். அவருடைய இந்த தனி ரூட் அரசியல் வட்டாரத்தில் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக ஆங்காங்கே ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 2000 முதல் 10000 வரை ஓட்டுகள் உள்ளன. சுமார் 90 தொகுதிகளில் இந்த கட்சிகளுக்கு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலின் போது கிடைத்து வருகிறது. இதன் மூலம் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து 10 முதல் 12% வாக்குகள் வரை பெற்று அதிமுக திமுகவுக்கு சவால் அளிக்க முடியும் என்று கமல் நம்புகிறார். அதேபோல் திமுக அதிமுக அணிகளில் இருந்து வெளியேற்றப்படும் சிறு சிறு கட்சிகளும் தனது கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்றும் அவர் கருதுகிறார். அண்மையில் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து அவருடைய உடல்நலம் குறித்து கமல் விசாரித்த போது இருவரும் அரசியல் சார்ந்த விஷயங்களையே அதிகம் பேசியுள்ளனர். ரஜினிக்கின் ஆதரவும் கிடைத்துவிட்டால் 22% வாக்குகளுக்கு நெருக்கமாக பெற்று அதிமுக திமுகவின் ஆட்சி கனவை தகர்த்து விடலாம் என்பதும் மக்கள் நீதி மய்யம் தலைவரின் கணக்கு. இப்படி ஒரு வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தலில் பெற்றுவிட்டால் 2026 தேர்தலில் தன்னால் தனித்தே ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்றும் அவர் கருதுகிறார்.